வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம், ஈரோட்டிலிருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம ஜாதக அடிப்படையில் ஹோரைகளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத 6 அதிபதிகளினுடைய ஹோரையை பார்த்துருந்தோம். இப்போது 7 வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யத்தகுந்த காரியங்கள். உங்களுடைய நண்பர்களை சந்தித்தல், ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்களை அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுதல், இதையெல்லாம் உங்களுடைய 7 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். 8 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்யத்தக்கவை, கடன் வாங்குதல், பணியிலிருந்து நம்ம ஓய்வு பெறக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குதல், ஒருத்தருக்கு உயில் எழுதணும் அப்படின்னா இந்த 8 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் எழுதலாம். ஆயுள் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸில் பணம் போடுறது, இன்சூரன்ஸில் நம்ம புதுசாக பாலிசி எடுக்கிறது, இதையெல்லாம் இந்த ஹோரையில் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக 9 வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யத்தகுந்த காரியங்கள். ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அதை இந்த ஹோரையில் செய்யலாம். மிகப்பெரிய மனிதர்களை, சமுதாயத்தில் நல்ல மேன்மையான சான்றோர்களை சந்திக்க செல்லுதல், ஒரு பெரியவர்கள், குருமார்கள், இவர்களிடமெல்லாம் ஆசி வாங்க போகும்போது இந்த 9 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் சென்றால் அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 10 வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யத்தகுந்த காரியங்கள். வேலை தேட புது முயற்சி எடுக்கும் நபர்கள், புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், ஒரு வேலையில் போய் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த 10 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். 11 வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யத்தகுந்த காரியங்கள். நண்பர்களை சந்திக்க போகிறது, முதலீடுகள் செய்தல், இப்போது உதாரணத்திற்கு ஒரு குதிரை பந்தயங்களில் போய் நம்ம பந்தயங்கள் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 11 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். 12 வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யத்தகுந்த காரியங்கள். மருத்துவ சிகிச்சைகள் தொடங்குதல், ஒரு சுப விரயங்கள், இப்போது நகை எடுக்க போகிறோம்னா அது ஒரு சுப விரயம், அந்த மாதிரி விரயங்களை இந்த 12 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்யலாம். பரிகாரங்கள், இந்த மாதிரி பரிகாரங்களை கூட இந்த 12 வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி அனைவரும் வாழ்வில் மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.